வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதியன பெரமுனவின் தேர்தல் விஞ்ஞாபனம் தமிழ் மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சிவி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கீர்த்தியை காப்பாற்றியது தமிழ் தேசிய கூட்டமைப்பே என சாந்தி சிறிசுந்தரராஜா பெருமிதம் வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இதுவரையில் 1835 முறைப்பாடுகள் பதிவாகி இருப்பதாக சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. பொதியன பெரமுனவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் நிமித்தம் யாழ்ப்பாணத்தில் அதிஉச்ச பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். பொதியன பெரமுனவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் நிமித்தம் யாழ்ப்பாணத்தில் அதிஉச்ச பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோடாபய ராஜபக்ச ஆகியோர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளனர். இதன் காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஆயுதங்களுடன் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். அத்துடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக சில வீதிகள் மூடப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஜனாதிபதி வேட்பாளர் MLAM கிஸ்புல்லாவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் MLAM கிஸ்புல்லாவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மன்ற கல்லூரியின் கேட்போர் கூடத்தில் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடும் நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உலமாக்கள், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்வரும் நவம்பர் 16 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இதுவரையில் 1835 முறைப்பாடுகள் பதிவாகி இருப்பதாக சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இதுவரையில் 1835 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 19 நாட்களுக்குள் இந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு 1249 முறைப்பாடுகளும், தேசிய தேர்தல்கள் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 586 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. பொதியன பெரமுனவின் தேர்தல் விஞ்ஞாபனம் தமிழ் மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சிவி கே சிவஞானம் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் நெல்லூரில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே சிவி கே சிவஞானம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுனவின் தேர்தல் விஞ்ஞாபனம் தமிழ் மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சிவி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை சார்ந்த விடயங்களையும் பொதுஜன பெரமுனவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்படவில்லை என்றும் சிவஞானம் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு தொடர்பிலோ புதிய அரசியலமைப்பு பற்றியோ குறிப்பிடாமல் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெறுவாராக இருந்தால் அவர் சிங்கள தேசத்தின் ஜனாதிபதியாக மட்டுமே செயற்படுவார் என்றும் சிவஞானம் தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ச தேர்தலில் போட்டியிட ஆரம்பித்த போதே தமிழ் மக்களின் வாக்கு இல்லாமல் தன்னால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியும் என தெரிவித்திருந்ததாக சிவஞானம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கீர்த்தியை காப்பாற்றியது தமிழ் தேசிய கூட்டமைப்பே என வன்னிமவிடு பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி சிறிஸ்கந்தராஜா பெருமிதம் வெளியிட்டிருக்கின்றார். இலங்கையின் கீர்த்தியை காப்பாற்றுவது தமிழ் தேசிய கூட்டமைப்பே என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி சிஸ்கந்தராஜா பெருமிதம் வெளியிட்டுள்ளார். வவுனியா தாண்டிக்குளம் ஐயனர் விளையாட்டுக் கழகத்தின் நுழைவாயில் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சாந்தி சிஸ்கந்தராஜா இவ்வாறு பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழினத்தின் விடுதலைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அதே சமாந்தரத்தில் இந்த 30 வருட காலமாக யுத்தத்திலே அழிந்து போன எங்களது பிரதேசங்களை மீட்டெடுப்பதற்கான அபிவிருத்தி நிதிகளை பெற்றெடுப்பதிலும் நாங்கள் அக்கறையாக இருக்கின்றோம் என்பதனை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நேற்றோடு இந்த இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு பிரளயம் ஏற்பட்டதன் ஒரு வருட ஆண்டு நிறைவு உங்களுக்கு தெரியும். அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் திடீரென மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்ததனால் 56 நாட்கள் அரசியல் வரலாற்றிலே
ஒரு பிரளயம் ஏற்பட்டது மட்டுமல்ல, இந்த இலங்கைக்கு ஒரு அபகீர்த்தி ஏற்பட்டது. அந்த வேளையிலே இந்த இலங்கையினுடைய ஜனநாயகத்தை, அதனுடைய உண்மை தன்மையை நிலைநாட்டியது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். ஜனாதிபதி நியமித்தது பிழை என்பதனை சட்டத்தின் ஊடாக வெளிக்கொணர்ந்து மீண்டும் இந்த இலங்கை திருநாட்டின் கீர்த்தியை காப்பாற்றியது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அந்த வேளையிலே நாங்கள் விலை வீசப்பட்டோம் மஹிந்த ராஜபக்சவினால், அவரது கையாட்களினால். இந்த வவுனியாவில் இருந்து கூட எங்களது வீடு தேடி மல்லாவிக்கு பலர் வந்தார்கள். எனது கணவரும் இங்கு இருக்கின்றார். 3-4 நாட்கள் தொடர்ந்து எங்களது வீட்டில் ஆட்கள் வருகை. உங்களுக்கு அமைச்சு பதவி தரலாம், தேவையான காசு தரலாம், பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி தரலாம், அடுத்து வருகின்ற 5 வருடங்களில் உங்களுக்கு எம்பி பதவி தரலாம் என்று பல ஆசை வார்த்தைகள் பேசினார்கள். அவ்வாறு விலை போனவர் தான் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன். நாங்கள் இந்த பதவிக்காகவோ பணத்திற்காகவோ ஆசைப்பட்டு இந்த அரசியலினுள் வந்தவர்கள் அல்ல. இந்த தமிழினத்தின் விடிவுக்காக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பானது இம்மியும் பிசகாது பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதனை உணர்ந்து கொள்வதற்கு அது ஒரு நல்ல சான்று, நல்ல ஆதாரம். உங்களுக்கு பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் மலேசியாவில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணை அறிக்கைகள் மலேசியா சட்டமாதிபரிடம் கையளித்திருப்பதாக பயங்கரவாத விசாரணை பிரிவின் பிரதானி அயூப் கான் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் மலேசியாவில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணை அறிக்கைகளை மலேசிய சட்டமா அதிபரிடம் கையளித்துள்ளதாக பயங்கரவாத விசாரணை பிரிவின் பிரதானி அயூப் கான் தெரிவித்துள்ளார். இதற்கமைய நாட்டின் பாதுகாப்பு சட்டங்களை கருத்தில் கொண்டு அவர்களை தொடர்ந்து தடுத்து வைப்பதா, தண்டனைக்கு உட்படுத்துவதா அல்லது விடுவிப்பதா என்பது தொடர்பில் சட்டமா அதிபரே தீர்மானிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு புத்துயிர் கொடுப்பதற்கு திட்டமிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 7 சந்தேகநபர்களும் மலேசியாவின் குடியுரிமையை பெற்றவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக சுழற்சி முறையிலான தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் இந்த போராட்டம் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், தமிழர்கள் தெருவில் இருக்கிறோம், நீங்கள் தேர்தல் திருவிழாவில் மூழ்கியுள்ளீர்கள். தமிழர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் அறிக்கையால் ஏமாற்றியது. வடக்கு கிழக்கு இணைப்பு மற்றும் தமிழ் தாயகத்துக்கான கூட்டாட்சி ஆகியவற்றுக்கு உறுதியளித்தது. ஆனால் அவர்கள் தமிழர்களை ஏமாற்றினார்கள். மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்களிடமிருந்து தேர்தல் அறிக்கைக்காக காத்திருக்கிறது. தேர்தல் விஞ்ஞாபனம் பற்றி பேசுவது கோமாளித்தனம். கொழும்பில் நிலுவையில் உள்ள தற்போதைய அரசியலமைப்பை ஆதரிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று கூறுகிறார்கள். இது பிரிக்கப்பட்ட தமிழ் தாயகத்தின் கூடிய ஒரு ஒற்றையாட்சி. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தேர்தல் அறிக்கை விட்டால் இனி கூட்டமைப்பை தமிழர்கள் கோமாளியாகத்தான் பார்ப்பார்கள். சிங்கள அரசு பேருந்தில் இப்போது எழுத்தப்பட்டுள்ள வாசகம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சிங்களத்திடம் புலிகள் தோற்றது நாட்டில் ஒட்டகங்கள் அடங்கியிருக்க வேண்டும் என்பதே அது. இந்த பதாதைக்கு முதலில் தமிழ் வீரம் கொண்ட விடுதலை புலிகளுக்கு எதிராக பணியாற்றிய சித்தார்த்தன் புலட், டக்ளஸ் இபிடிபி, சம்பந்தன் டிஎன்ஏ, ஆனந்த சங்கரி, கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த துரோகிகள் நம்மிடம் இல்லை என்றால் நாம் தாயகத்தில் தமிழர்கள் சுதந்திரத்தை தற்போது அனுபவித்திருப்பார்கள். இந்த பேருந்தில் இந்த வாசகம் வந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த துரோகிகள் தமிழர்கள் சுதந்திரத்தை அளித்தவர்கள். தனி மனித பலவீனத்தாலும் சுயநலத்தாலும் தமிழினத்தை விட்டவர்கள், தொடர்ந்து விற்கிறார்கள். ஒரு பொய் பாதி உலகம் போவதற்கு முன் உண்மை பிரகாசிக்கும். வழிகள் இருக்கும் இடத்தில் உண்மை இறுதியில் மேலோங்கும் என்பதே உண்மை. பயன்படுத்தப்படாத ஆழ்துளை கிணறுகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பயன்படுத்தப்படாத ஆழ்துளை கிணறுகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நடுகாட்டுப்பட்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பன்னீர்செல்வம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தனியார் நிலங்களில் தண்ணீர் தேவைக்காக போரப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த போரில் தண்ணீர் இல்லாத பட்சத்தில் அரசனுடைய கவனத்திற்கு அவர்கள் கொண்டு வந்து
அது போடப்பட்ட அந்த ஆழ்துளை கிணறுகளை முழுமையாக மூடுவதற்குரிய பணி எடுக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் மாதிரியான சம்பவங்கள் நடவதை அரசு உரிய நடவடிக்கை சட்டபூர்வமாக இருக்க வேண்டும். ஒரு சம்பவங்கள் ஏற்படுவதற்கு உடனடியாக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீட்பணி ஏற்பதற்குரிய உரிய நடவடிக்கை ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். அவங்க மிகப்பெரிய மனவருத்தத்தில் இருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டில் இந்தியாவில் மட்டுமே இது மிகப்பெரிய கவனத்தை இந்த சம்பவம் ஈர்த்திருக்கிறது. அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு நாங்கள் ஆறுதல் கூறியிருக்கிறோம். அவர்களும் மீட்பணியை நேரடியாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக தமிழகத்தில் போடப்பட்டிருக்கின்ற அனைத்து நிலங்களிலும் தனியார் நிலங்களிலும் அல்லது அரசார் போட்ட நிலங்களில் தண்ணீர் தேவை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கின்ற ஆழ்துளை கிணறுகள் கணக்கெடுக்கப்பட்டு அந்த கிணறுகள்லாம் முழுமையாக எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் மூடப்படும். ஏற்கனவே அந்த ஏற்கனவே விழுந்த போரில் சில கருவிகளை வைத்து எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி அடைந்திருக்கிறது. இருக்கு நாள் கடந்த ஒரு பத்து நாளுக்கு மேலே ஆரணியில் விழுந்த குழந்தை விழுந்த ஒரு 20 நிமிடத்தில் எடுத்திருக்கிறார். அந்த நுட்பத்தை பயன்படுத்தி எடுக்கின்ற பொழுது மறுபடியும் குழந்தை கீழே போடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கீழே போயிருந்த சூழ்நிலை எடுத்ததுக்கு அந்த ஏற்கனவே இருக்கின்ற கருவி அந்த குழந்தையை மறுபடியும் அந்த ரெண்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது அந்த குழந்தை ரோப் வந்து வலியிருச்சு. ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுக்காக பக்கத்தில் இப்போ துளையை போட்டு கரிஞ்சாங்கலையும் துளையை போட்டு அந்த மீட் பண்ணி எடுக்கிறது ஈடுபடும். ஆழ்துளை கிணற்றுக்குள் தவறி விழுந்த குழந்தை சுர்ஜித்தை மீட்கும் பணிகள் கடினமான பாறைகள் இருப்பதன் காரணமாக தாமதமடைவதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் கவலை வெளியிட்டுள்ளார். ஆழ்துளை கிணற்றினுள் தவறி விழுந்த குழந்தை சுஜித்தை மீட்கும் பணிகள் கடினமான பாறைகள் இருப்பதன் காரணமாக தாமதமடைவதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் கவலை வெளியிட்டுள்ளார். நடுகாட்டுப்பட்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே விஜயபாஸ்கர் இவ்வாறு கவலை வெளியிட்டுள்ளார். இல்லை, இதுக்கு மேலே இந்த வழி பயனளிக்குமா என்பது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம அதான் ஓப்பனாக சொல்லிடணும். இந்த ஏன்னா இது நம்ம எதிர்பார்த்தல நம்முடைய திட்டமிடல் படி நேரம் வந்து நம்ம இந்த 90 அடி போயிட்டு நம்ம ஹரிசாண்டல் பிளானிங் வந்து நம்ம போயிட்டுருக்கணும். ஸோ அதுக்கு வரைக்கும் நம்ம வீரர்களை வரைக்கும் பயிற்சி கொடுத்து சேஃப்டி கியர்லாம் வச்சு அது அதுக்குண்டான அந்த நம்ம எல்லா பணிகளையும் NDRF டீமும் ரெடியாக இருக்காங்க, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீமும் ரெடியாக இருக்காங்க, அதுக்குண்டான ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட் ரெடியாக இருக்குது. பட் ஆனால் நம்ம திட்டமிட்டபடி பாறை வந்து மிக மிக கடினமாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு தெரியும் நீங்களே நம்ம ஒரு அது ஏற்கனவே ஒரு 120 நியூட்ரான் பவர் உள்ள ஃபைல் ஃபவுண்டேஷன் எக்யூப்மெண்ட்டு. அந்த எக்யூப்மெண்ட்க்கு அப்புறம் இது நம்ம ராமநாதபுரத்துலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம 3 டிஸ்ட்ரிக்டில் எஸ்கார்ட் போட்டு கொண்டு வந்தோம். இந்த இன்ஜின் வர்றதுக்கே நமக்கு வந்து 20 to 30 minutes தான் மூவ்மெண்ட்டே முடிஞ்சு. தேவிப்பட்டினத்துலேருந்து ராமநாதபுரத்துலேருந்து சிவகங்கை வந்து சிவகங்கையிலேருந்து புதுக்கோட்டை வந்து புதுக்கோட்டைலேருந்து திருச்சி வந்து நம்ம எஸ்கார்ட் போட்டு ரூட்டை கிளியர் பண்ணி இவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்து நம்ம பொசிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு உங்களுக்கு தெரியுது. இந்த இந்த பொசிஷன் உள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு 4-5 hours ஆச்சு. அது பொசிஷன் பண்ணுறதுக்கு 4 hours ஆச்சு. இரவு உங்களுக்கு தெரியும் 11 மணிக்கு மேலே தான் அந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து ஆப்ரேஷன் கொண்டு வந்தோம். ஒரு ஆப்ரேஷன் கொண்டு வந்து துணை முதலமைச்சர் கூட அப்போ ஸ்பாட்டில் இருந்தாங்க. அப்போ தான் அவங்களும் வந்தாங்க. அவங்களும் அதிகாலை 4 மணி வரைக்கும் இருந்தாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு 7-8 அடி ஃபாஸ்ட்டாக போனது இனிஷியலாக. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நீங்களே அதை தொடர்ந்து செய்தியை வெளியிட்டுருக்கிறீங்க. எக்யூப்மெண்ட் வந்து திணறக்கூடிய நிலை ஆயிடுச்சு. கம்மியாக இப்போ வந்து இப்போ மௌலிவாக்கத்தில் பெரிய காங்கிரீட் வாள்கள் ஒரு 5 அடி 6 அடி இருக்கிறப்ப அந்த ஹேண்ட் ரிங்லிங்கில் நம்ம இன்ச் பை இன்ச்சாக போயிருக்கிறோம். போயிட்டு துளையிட்டு நம்ம ரெஸ்கியூலாம் பண்ணிக்கிறோம். 3 நாளுக்கு அப்புறம் ரெஸ்கியூ பண்ணிக்கிறோம். இது வந்து அதோட மிக கடினமாக இருக்குது. ஒரு பெரிய காங்கிரீட்டு இரும்பில் போடுற காங்கிரீட்டை விட மிக மிக கடினமான இவ்வளோ பெரிய அந்த சிசில் பாருங்கள் எவ்வளோ பெரிய வெயிட்டு இவ்வளோ பெரிய. இது வந்து ஜெர்மன் மேக், முத பண்ண இயந்திரம் வந்து இத்தாலி மேக். இந்த உங்களுக்கு தெரியும் உலக அளவில் வந்து இந்த மாதிரியான ஹையாண்ட் எக்யூப்மெண்ட்டை இயந்திரங்களை தயாரிக்கிறது வந்து ஜெர்மன் நாட்டுடைய நிறுவனம் தான் எல்என்டி. உங்களுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபீல்டில் இன்றைக்கி இருக்கிறவங்க எல்என்டி. அவங்களுடைய அத்தனை முயற்சிகளையும் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், அப்புறம் வந்து நம்ம ONGC-னுடைய எக்ஸ்பர்ட், அப்புறம் எல்என்டியினுடைய எக்ஸ்பர்ட், நம்ம இப்போ கவர்மெண்ட் சைடு உள்ள ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இயற்கையை எதிர்த்து போராடும் நிலைதான் இருக்கிறது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் குறிப்பிட்டுள்ளார். இயற்கையை எதிர்த்து போராடும் நிலைதான் உள்ளது என GK வாசன் குறிப்பிட்டுள்ளார். ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த குழந்தை சுஜித் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே GK வாசன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஹியூமன்லி என்ன பாசிபிளோ அவ்வளவையும் கவர்மெண்ட் வந்து செஞ்சிட்ருக்குற
அது பத்திரிகை நண்பர்களெல்லாம் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் இதுக்கு மேலே கிரெயினை கொண்டு வந்து பணியை செய்கிறதுக்கு உண்டான ஒரு தொழில்நுட்பங்கிறது என்ன மேக்சிமமோ அந்த மேக்சிமத்தை பயன்படுத்தி இதற்குண்டான அனைத்து தரப்பிலான வீரர்களை, துறைகளை, அதிகாரிகளை, பணியாளர்களை, ஊழியர்களை அழைத்து தங்களுடைய பணியை அரசு செய்து கொண்டிருந்தாலும் கூட சோதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நேற்று இரவு கூட புதிய இயந்திரம் வந்த பிறகும் கூட சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த பகுதி பேரே மணப்பாறை. இதில் இருக்கின்ற பாறை அவ்வளவு கடினமான பாறை, எந்த அளவிற்கான அந்த இயந்திரத்தை இங்கு கொண்டு வந்தாலும் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு அதில் இருக்கின்ற பல் உடைந்து போய் சேதமடைந்து ஒன்று வேலை வந்து தள்ளிப்போகுது, ரெண்டாவது அதை தோண்டக்கூடிய நிலையே முறையாக செய்ய முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு என்பது தான் உண்மை நிலை. இதை வந்து தமிழகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. பத்திரிகை தொலைக்காட்சிகளெல்லாம் மிக தெளிவாக உண்மை நிலையை உண்மையாக தமிழக மக்களுக்கும் ஏன் இந்திய மக்களுக்கும் விளக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதிலே மாற்றுக்கருத்து கிடையாது. இந்தியாவில் உள்ள அவ்வளவு பேரும் இங்கே நடக்கின்ற உண்மை நிலையை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அரசு வந்து வீரர்கள், அதிகாரிகள் எல்லாம் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டுருக்காங்கிறது தான் உண்மை. இது வந்து நல்ல முறையில் நடக்கணும்னு இறைவனை வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சமயமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. தொடர்கின்றன சர்வதேச செய்திகள். கொலம்பியாவில் ராணுவத்தினரின் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியதில் 6 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவில் ராணுவத்தினரின் ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 6 பேர் பலியாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவின் பலன்கியூரோ ராணுவ தளத்திலிருந்து பயணித்த விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஹெலிகாப்டர் பயணத்தை ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அல்பன் பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை இந்த விபத்து தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருபவை விளையாட்டுச் செய்திகள். எதிர்வரும் 2020 ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள மன்னார் பிரீமியர் லீக் உதைபந்தாட்டு சுற்றுப்போட்டி தொடர்பில் அணிகளின் உரிமையாளர்களுக்கு மாவட்ட உதைபந்தாட்டு லீக்குக்கும் இடையிலான கலந்துரையாடல் மன்னார் நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. எதிர்வருகின்ற 2020 ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள மன்னார் பிரீமியர் லீக் உதைபந்தாட்ட சுற்றுப்போட்டி தொடர்பில் அணிகளின் உரிமையாளர்களுக்கு மாவட்ட உதைபந்தாட்ட லீக்கு இடையிலான கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட சபை மண்டபத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. மன்னார் மாவட்ட உதைபந்தாட்ட லீக்கின் தலைவர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் மன்னார் மாவட்ட உதைபந்தாட்ட லீக்கின் செயலாளர் ஞானராஜ், மன்னார் மாவட்ட உதைபந்தாட்ட லீக் பிரதிநிதிகள், அணிகளை கொள்வனவு செய்த உரிமையாளர்கள், முகாமையாளர்கள், உதவியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். எதிர்வருகின்ற 2020 ஆண்டு ஜனவரி மாதம் 14 தேதி மன்னார் பிரீமியர் லீக் உதைபந்தாட்ட சுற்றுப்போட்டி மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதியன பெரமுனவின் தேர்தல் விஞ்ஞாபனம் தமிழ் மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சிவிகே சிவஞானம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கீர்த்தியை காப்பாற்றியது தமிழ் தேசிய கூட்டமைப்பே என சாந்தி சிறிசுந்தரராஜா பெருமிதம் வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இதுவரையில் 1835 முறைப்பாடுகள் பதிவாக இருப்பதாக சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் நிமித்தம் யாழ்ப்பாணத்தில் அதிஉச்ச பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.